Hello friends, நாம கண்டக்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கான ப்ரீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அது. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் நாம் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 1.7 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் நம்ம படிக்கணும். ஓகேவா, இந்த டாப்பிக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த பாடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸில் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுதான் குரூப் ஆஃப் சிலபஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கீழே கவர் ஆகிடும். இப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க இந்த இந்தியன் பாலிட்டி, அதாவது தமிழில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 சொல்லிட்டு இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ இந்த இந்தியன் பாலிட்டிங்கிற இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு புத்தகத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். அவ்வளோதான், புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த இந்தியன் பாலிட்டிங்கிற இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு புத்தகத்தை பற்றி படிக்க போகிறோம். அந்த புத்தகத்தை யார் எழுதுனா, எதுக்காக எழுதுனாங்க, அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி படிக்க போகிறோம். இதுதான் வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க இந்த இந்தியன் பாலிட்டிங்கிற இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அது என்ன புத்தகம், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த புத்தகத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிற புத்தகத்தை எழுதுனது யார், அதை எதுக்காக எழுதுனாங்க, அதில் என்னெல்லாம் இருக்குது, அதை எதுக்கு நமக்கு சிலபஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அதை எதுக்காக நாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த புத்தகம் எதுக்காக எழுதுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நாம் வந்து வெள்ளக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம், வெள்ளக்காரங்கிட்ட அடிமை மாதிரி இருந்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன் சொல்கிறத தான் நம்ம கேட்கணும், அவன் வைக்கிறது தான் சட்டம், அவன் போட்டிருந்த சட்டங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 1946 வெள்ளக்காரன் நம்மக்கிட்ட என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா இவ்வளோ நாள் நீங்கள் எங்ககிட்ட அடிமையாக இருந்துட்டீங்க, நாங்கள் சொன்னதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் போட்டிருந்த சட்டத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி நாங்களும் கம்பல் பண்ணி வச்சுருந்தோம், பட் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம், எப்படியாவது அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம், அதாவது 1947 உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் எழுதிக்கிங்க, நீங்களே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1946 இதை சொல்லிடுறாங்க. 1946 வெள்ளக்காரன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் நீங்கள் இருந்துக்கலாம், உங்களுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் நீங்களே எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெள்ளக்காரன் சார்பாக இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்திலிருந்து அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து இந்தியாவுக்கு வரும். அமைச்சரவை தூதுக்குழு, இங்கிலீஷில் வந்து கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். 1946 இந்த அமைச்சரவை தூதுக்குழு இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். இங்கிலாந்து நாட்டுக்காரங்கள தான் நம்ம வந்து வெள்ளக்காரங்கன்னு சொல்லுவோம், இங்கிலாந்துக்கிட்ட தான் நம்ம அடிமையாக இருந்தது. சரியா, சரி ஓகே. இப்போ இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம், ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் எழுதிக்குங்க அப்படின்னு சொல்லி 1946 இங்கிலாந்துலேருந்து வந்திருந்த அந்த அமைச்சரவை தூதுக்குழு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கமிட்டி, அதாவது அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா இருந்தவங்க எல்லாருமே இங்கிலாந்து நாட்டில் அமைச்சர்களாக இருந்தவங்க. ஸோ அதனால தான் அதுக்கு வந்து அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு பேர். இங்கிலாந்து அரசாங்கம் வந்து அவங்க சார்பாக இந்த அமைச்சர்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க, போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துடுவாங்க, எப்போ சுதந்திரம் கொடுக்கலாம் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திடுவாங்க அப்படின்ட்டு இங்கிலாந்து அரசாங்கம் இங்கிலாந்து நாட்டிலிருந்து சில அமைச்சர்களை 1946 இந்தியாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சட்டங்களெல்லாம் நீங்களே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்மிஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சட்டங்களை நீங்களே எழுதிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த வேலையை யார் பார்த்தது, அதாவது இந்திய மக்களுக்கு தகுந்த மாதிரியான சட்டங்களை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
389 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தான் அந்த வேலையை செஞ்சது. ஓகேவா? அதாவது இந்திய மக்களுக்கு தகுந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை புத்தகமாக எழுதுறதுக்கு 389 பேர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சப் கமிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது 389 பேர் கொண்ட ஒரு பெரிய குழு இருக்குது. அந்த குழுவையே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய துணைக்குழுக்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 389 பேரையே 10 பேர், 15 பேர், 20 பேர், 12 பேர், இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கமிட்டி இருக்குது, அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சப் கமிட்டிஸாக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான சப் கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைவு குழு. அதாவது அந்த பெரிய குழுவை நிறைய சின்ன சின்ன குழுக்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு முக்கியமான சின்ன குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைவு குழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரைவு குழுவோட தலைவராக இருந்தவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்தமாக இந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை. இந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை தான் நம்ம நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுத ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் எழுதி முடிக்கும்போது இந்த 389 பேர் இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே விலகிடுவாங்க, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இடையில போயிடுவாங்க. பட் இந்த அளவுக்குலாம் கூட நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டீப்பாக போயிட்டுலாம் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 பேர். அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபை பார்த்தீங்கன்னா 1946 இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1949 எழுதி முடிப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடும். ஸோ இந்த 3 வருஷத்தில் 11 டைம் வந்து மீட்டிங் நடந்திருக்கும். ஓகேவா? இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு 11 டைம் வந்து மீட்டிங் நடந்திருக்கும். டோட்டலாக 166 நாள் மீட்டிங் நடக்கும். சரியா? அதாவது ஒவ்வொரு மீட்டிங்கும் 10 நாள், 15 நாள், 12 நாள் இந்த மாதிரி நடக்கும். இந்த 3 வருஷத்தில் மொத்தமாக 11 டைம் மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அந்த மீட்டிங் நடந்த எல்லா நாளையும் நாம் கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா மொத்தமாக 166 நாள் வந்து மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு முக்கியமான கொஷின். அது ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 December 9 நடந்தது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது, அதே மாதிரியே நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படிங்கிற மாதிரி 2 முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்கும். இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. ஆக்சுவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா ஒன்றும் இல்லை, இந்த டேட்டில் அதாவது 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து நமக்கு போதும், நம்ம நாட்டுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதை எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை, அந்த சட்டங்களெல்லாம் எப்போலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், ரைட்டா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 பாகங்கள், 8 அட்டவணைகள், 395 சட்டப்பிரிவுகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கும்போது தெரியும். ஆக்சுவலாக அதில் இந்த பாகங்கள் அட்டவணைகள்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு புத்தகம் எடுக்கிறோன்னு வச்சுங்களா, அந்த புத்தகத்தில் வந்து பொருள் அடக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பொருள் அடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாகங்கள் அட்டவணைகள் அப்படிங்கிறதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாகங்கள் அட்டவணைகளில் சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். இந்திய மக்களுக்கு இருக்கிற உரிமைகள் என்ன, இந்திய மக்களுடைய கடமைகள் என்ன, இந்தியாவில் ஒருத்தவங்க குடியரசுத் தலைவராகணும்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், பிரதமராகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும், ஆளுநராகணும்னா என்னென்ன தகுதி இருக்கணும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகணும்னா என்ன தகுதிகள் இருக்கணும், உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகணும்னா என்ன தகுதி இருக்கணும், எம்பி ஆகணும்னா என்ன தகுதிகள் இருக்கணும், எம்எல்ஏ ஆகணும்னா என்ன தகுதிகள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸை தான் இந்த பாடத்தில் இந்த ஃபஸ்ட்டு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க.
ரைட்டா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த பேராகிராஃபில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். இதில் எதையுமே நாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதை படித்து பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னதான் அதில் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்குவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அறிமுகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டை கேட்கலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்டை வேணால் கொஷினாக கேட்கலாம், மற்றபடி எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் அவசியம் இருக்குல்ல, அது சும்மா படித்து பாருங்கள், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1.2 இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக படிச்சுருங்க, ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் எதையுமே மிஸ் பண்ண வேணாம். சரி, அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜரா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் இந்த இத்தாலிய பாணினா ஒன்றும் இல்லை, எழுத்தை வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி எழுதுவாங்க, எழுத்துக்கள் கொஞ்சம் சாய்வாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள், இது மேலே இருக்கிறது வந்து நார்மலாக நாம் எழுதுறது நார்மலான லெட்டர்ஸ், கீழே இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா, இதை தான் வந்து இத்தாலிய பாணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்போ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினிங்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிற அந்த புத்தகத்தில் எழுத்துக்களை இப்படி தான் எழுதியிருந்தாங்க. எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜரா அப்படிங்கிறவர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை வந்து கொஷினாக கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது.